Gopi's Kitchen இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போறேன் அதுக்கு மைதா ஒரு 1/4 கிளாஸ் மைதா எடுத்துக்கேன் கூட 1 கிளாஸ் கோதம்பு மாவு கொஞ்சம் salt எள்ளு ஒரு முள்ளு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ நம்ம 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு செய்யலாம் இப்போ பிசைஞ்சி வெச்ச மாவு இது இப்போ நம்ம கவுண்டர் டாப்ல போட்டு சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒவ்வொரு உருளையா எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி பரத்தி இது இந்த சின்ன பூரி அளவில் பரத்தி வச்சிட்டோம் இல்லையா இது இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுகரும் வெல்லமும் தேங்காவும் கலந்து சுகர் இல்லை வெல்லம் வெல்லம் போட்டு கலந்து நம்ம ஆவியில் வேக வச்சு இட்லி எல்லாம் வேக வைப்போமே ஆவியில் அந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பருத்தி வச்சுருக்கோம் இல்லையா மாவு பிசைஞ்சு சின்ன சின்னதாக பருத்தி வச்சுருக்குறோம் நம்ம அதில் இந்த ஃபில்லிங் போட்டு வச்சுக்கலாம் ஆவியில் வேக வச்சுருக்கலாம் இப்போ நம்ம இதில் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அப்படியே மடக்கி இந்த சைடெல்லாம் அப்படியே நல்லா ஒட்ட வச்சுருவோம் இது நான் நடுவில் இந்த தேங்காய் வெல்லம் ஃபில்லிங் வச்சு நம்ம நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா இப்போ வந்து சுற்றி மடக்கி இது நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம தோமாஸ் பண்ணுற மாதிரி தான் ஆனால் இது வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண மாட்டோம் மாவில் கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கு வெல்லம் கோதுமை மாவு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால இது நம்ம அப்புறமா எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம் நான் இப்போ எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டு காட்டுறேன் இதை இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இது இது உள்ளே வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா சூடாகி நல்லா சூடாகி ஸ்டீம் வர ஆரம்பித்து நம்ம இப்போ இது இப்படி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் எல்லாம் வச்சுட்டோம் இப்போ நம்ம மூடிடலாம் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் இப்போ நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு பார்த்தா தெரியுது நம்ம இது கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி பண்ணிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்றா கையில் கொடுத்தா விளையாடிக்கிட்டே சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு நல்லது நம்ம எண்ணெயில் பொரிச்செல்லாம் எடுக்கலைல்ல அதனால ரொம்ப நல்லது பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது ஆவியில் வேக வச்சது அதனால குழந்தைங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ